பிழைப்பிலா பெண் விடுதலை, அங்கம் தெரிவதிலா பெண் விடுதலை, பட்டங்கள் பெறுவதா பெண் விடுதலை, நள்ளிரவில் நகையோடு திரிவதா பெண் விடுதலை, எது இங்கு பெண் விடுதலை? பெண் விடுதலை இல்லையே, மண் விடுதலை இல்லை என்கிறார் மேதகவே பிரபாகரன் அவர்கள். உண்மையில் எது விடுதலை என்று உலகறிய குறிப்பிட வருகிறார் மதிப்பிற்குரிய அம்மா விஜயலட்சுமி அவர்கள், மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர். இந்த மாபெரும் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை ஏற்று நடத்தும் இந்த கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவாயுதம் ஏந்தி தோட்டாக்களாக சீரிப்பாய்ந்த அத்தனை சகோதரிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறியது அந்த காலம். ஆனால் படிப்பேந்தும் பெண்களுக்கு அடுப்பதற்கு என்று மாறியது இந்த காலம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெண் விடுதலை. நான் அதை பற்றி பேச போகிறதில்லை. ஏன்னா பெண் விடுதலை என்று சொன்னாலே எனக்கு அது பிடிக்கலை. எதுக்கு பெண் விடுதலை? நாம் என்ன பேயா, பிசாசா, புலியா, சிங்கம்மா, நாயா, நரியா, நம்மளை அடைச்சி வச்சிருக்கிறது. ஒரு சாதனை பெண்ணை பற்றி நான் பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன். பிறகு யோசித்து பார்த்தேன், ஏன் என்னை பற்றியே நான் விமர்சனம் செய்து கொள்ளக்கூடாது என்று. நானும் ஒரு சாதனை பெண்தான். சில வரிகளில் கூறுகின்றேன், அதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு இருக்கிறது. வெளிநாடு சென்றேன், திருமணம் செய்தேன், எனது வீட்டுக்காரை அங்கு அழைத்து சென்றேன். சில வருடங்கள் இருந்தோம், பிள்ளைகள் பெற்றோம், மூன்று பிள்ளைகள். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடாது, நமது பிள்ளைகள் தமிழில் கற்க வேண்டும், பேச வேண்டும், தாய் தந்தையின் உறவை மறக்கக்கூடாது என்று எண்ணி இங்கு நிரந்தரமாக வந்து குடியேறிவிட்டோம். 2010 எனது கணவர் உயிரிழக்கிறார். நான் கவலைப்படவில்லை, மூளையில் உட்கார்ந்து அழவில்லை. அவர் விட்டு சென்ற பணிகளை நான் செவனே செய்து முடித்தேன். என் பிள்ளைகளை மூன்று பேரையும் மருத்துவம் படிக்க வைத்தேன், திருமணம் செய்து கொடுத்தேன். இதற்கெல்லாம் காரணம் எனது கணவர் தான். எனக்கு அளித்த சுதந்திரம்தான். விடுதலை என்பது என்ன? பெண்களே நாம் நமக்குள்ளாக போட்டுக்கொண்ட ஒரு தடைதான். யார் யாருக்கு விடுதலை கொடுப்பது? முன்பு பேசிய பெண் ஒருவர் கூறினார், இவர்கள் யார் நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு? சரியானது தானே. 2011 புதுச்சேரியில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு எனது அருமை தம்பி சீமான் அவர்கள் பேச வந்திருந்தார்கள். எனக்கு அரசியல் பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாதுங்க, நாங்கள் எந்த கட்சியிலையும் இல்லை. அப்பொழுது எனது மகன் தற்செயலாக அந்த திருமண மண்டபத்திற்கு சென்றிருக்கின்றான். அவர் பேச்சை கேட்டு கட்டுண்டார். வீட்டிற்கு வந்தான். நான் சமையலறையில் இருந்தேன். என் தோள்களை பிடித்து உலுக்கி, அம்மா, நமக்குண்டான தலைவன் ஒருவரை நான் பார்த்து விட்டேன், இன்றே நாம் அவர் கட்சியில் இணைகிறோம் அப்படின்னு சொன்னான். மேலும் அந்த அரங்கத்தில் ஒரு பெண்மணி கூட இல்லை என்று அவர் வருத்தப்பட்டதாகவே என்னிடம் கூறினான்.
இப்ப பார்க்கிறேன் நான் மிக பெருமையாக இருக்கிறது. அடுத்து நடந்த மாதவரத்தில் நடந்த ஒரு சிறிய கூட்டம் ஒன்றிற்கு நாங்கள் குடும்பமாக அங்கு செல்கின்றோம், கட்சியில் இணைகின்றோம். அவர் பேச்சை கேட்டு நாங்கள் வியந்தோம். இன்று வரை அந்த மகத்தான தலைவர் அவர் செல்லும் பாதையில் தடம் புரளாமல் அவர் பாணியில் சென்று கொண்டிருக்கின்றார். நாங்களும் அவர் வழி செல்கின்றோம். நிச்சயமாக உறுதியாக ஒரு நாள் அவர் வெல்வார். நாம் தமிழ் கட்சி வெல்லும், யாரும் கவலைப்பட வேண்டாம். பெண்ணினும் பேராற்றல், அதை பற்றி கூற வேண்டுமென்றால் அந்த காலத்தில் நம்மை நாம் பெண்கள் அனைவரையும் மென்மையானவர்கள் என்று கூறியே நம்மை அடக்கி வைத்து விட்டார்கள். அந்த பேராற்றலை, பெண்மையை பற்றி போற்றும் விதமாக ஒரு பாடல் பாடுகின்றேன். இளமை கோலு இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை கோலு இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அனைப்பில் அடங்குவதும் அவளல்லவோ. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அனைப்பில் அடங்குவதும் அவளல்லவோ. கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண் அல்லவோ, பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ. இளமை கொழு இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. பொண்ணும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மாலையிடும் மனம் வருமா. பொண்ணும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மாலையிடும் மனம் வருமா. இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா. எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா. இளமை கொழு இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. அன்று பாடிய பாடல், ஆனால் இங்கு மகளிரை பார்க்கும் பொழுது, இந்த ஒவ்வொரு பெண்ணை பார்க்கும் போதும் எனக்கு சிங்க பெண்ணாகத்தான் தோன்றுகிறார்கள். இன்று பாடினா ஒரு பாட்டு எல்லோருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே. சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே. நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. ஒரு முறை தலை குனி உன் வெற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு 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 வலிமை கொண்டு ஏறு, உன் பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாளும் வடமிடும் விடுந்து. அன்னை தந்தை மனைவி என்று நீ வடித்த வேலை உன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை எடுக்கும். நீ பயம் என்று, நீ பயம் என்று துணிந்து செல்லு. சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே, ஆணிடமே உன்னை வணங்குவே. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே.
பரிதாபம் காட்டும் இந்த வர்க்கத்தோடும் இணையாதே உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும் இந்த வர்க்கத்தோடும் இணையாதே உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன கண் முன்னே பிரசவத்தின் வழி தாண்டி திறந்த அக்னி சீரரே எழுந்துவா உலகை அசைப்போ அவை பார்ப்போம் வா அதி சகதியில் விடாமல் சேர்ப்போம் வா ஏறு 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 நெஞ்சில் வலிவை கொண்டு ஏறு உன்னை கண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் அன்னை தந்தை மனைவி என்று நீவை எட்டு வியர்வை உன்னன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயம் கொண்டு பயம் பயம் என்று துணிந்து செல்லு நன்றி நாம்